ட்ரிப்பர் த பவர் ஆஃப் ஃபேஷன். நம்ம ட்ரிப்பர் ஃபேஷன் ஸ்டோரில் புதுசாக ஒரு ட்ராவல் ஊடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் ட்ராவல் பண்ணணும்னா பேக்கில் தேவையில்லைங்க, இந்த ஒரு ட்ராவல் ஊடி இருந்தாலே போதும். இப்படிப்பட்ட ஒரு ஊடியை உடனே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ட்ரிப்பரோட ஷோரூம்ஸ்லையும் நேரடியாக விசிட் பண்ணியும் பை பண்ணிக்கலாம். வெல்கம் மக்கள், இது உங்கள் FDFS. இன்றைக்கி நம்ம FDFS என்ன பார்க்க போகிறோம்னா கண்டேஜியன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம், இந்த படத்துக்கான ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2011 செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆச்சு. அதையும்ப்பா இப்போ நம்ம ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொரோனா வைரஸ்னால நம்ம ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி, பல உயிரிழப்புகள், எக்ஸாக்டாக ஒரு மிகப்பெரிய முடக்கத்தை சந்திச்சிருக்கோம் தான் சொல்லணும். இந்த ஒரு விஷயத்தை ஏற்கனவே சொல்லி வச்ச மாதிரி 9 முன்னாடி செஞ்சு வச்சிருக்காரு ஸ்டீவன் சோடர்பர்க். இவரோட திறமைகளை ஓசன் சீரீஸோட படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த விதத்தில் வெறும் $60 million இந்த படத்தை எடுத்திருக்காரு. கண்டேஜன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு தொற்று நோய் பரவுறது அப்படிங்கிறது தான். அதெல்லாம் சரிப்பா, வைரஸ் அப்படின் பொழுது ஏகப்பட்ட திரைப்படங்கள் ஹாலிவுட்ல பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு கண்டேஜன் அப்படிங்கிற படத்தை குறிப்பா ரிவ்யூ சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு ஃபீவர்னால வர வைரஸ்ல எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும், அவன் எந்த அளவுக்கு பலவீனமாவான் அப்படிங்கிறத எந்த ஒரு சிஜி ஒர்க்கும் இல்லாம யதார்த்தமா காட்டினது தான். படத்தோட முதல் 10 பார்க்குறவங்களுக்கு ப்ராப்பரா பதட்டத்தை ஏற்படுத்துற விதத்துல மொத்த படத்தோட கதையையும் அந்த 10 ரொம்பவே டீட்டெயில்டா சொல்லியிருப்பாங்க. அதனால தான் என்னவோ 2011 ஒரு பெஸ்ட் எடிட்டருக்கான அவார்டை இந்த படத்தோட எடிட்டரான ஸ்டீஃபன் மெரியோனுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கண்டேஜன் படத்துக்கான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஏதோ ஒரு ரீசனால வர வைரஸ்ல பாதிக்கப்படுறவங்களோட உறவுகளுக்கிடையே என்னென்னலாம் பிரச்சனை வருது, அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க, இந்த வைரஸ்லேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான். கதையம்சம் எப்படி இருந்தாலோ காட்சி அமைப்புகள் ரொம்பவே பயங்கரமா இருக்கும், அந்த அளவுக்கு இந்த கண்டேஜன் படத்தை கொடுத்துருப்பாங்க. நம்மளோட லைஃப்ல ஒரு வைரஸ் வந்ததுன்னா அது ஒருத்தவங்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்கிட்ட எப்படி பரவுது, நம்ம சாதாரணமா செய்யற செயல்களில் இந்த வைரஸோட ஊடுருவல் எப்படி இருக்குன்றத ரொம்பவே துல்லியமா காட்டுற காட்சி அமைப்புகள் நம்மளை மிரள வைக்கணும்னு சொல்லலாம். இந்த கண்டேஜன் படத்துல ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருப்பாங்க. அந்த இம்பார்ட்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரியே தன்னோட பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருப்பாங்க. படமானது டே டூ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்து ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீசனால ஃபீவர் வருது. பட் அதை பொருட்படுத்தாமல் ஃப்ளைட்டில் தன்னோட வீடு திரும்புகிறாங்க. நான் பையனை பார்த்த சந்தோஷத்தில் அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழ்றாங்க. பட் ஒரு கண்டிஷனுக்கு மேலே ஃபீவர் சிவியர் ஆகுது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. அடுத்த ஒரு 5 அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. இது வந்து ட்ரிப்பில் போகும்போது ஏதோ ஒரு தொற்று நோய் இருக்குது, அதில் தான் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் மனசுணர்ந்து நம்ம ஹீரோ போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது, உங்க பையனுக்கும் இதே மாதிரி ஃபீவர் இருக்கு, சீக்கிரம் வாங்க அப்படின்ற ஒரு ஃபோன் கால் வருது. அவர் போய் பார்க்கறதுக்குள்ள அந்த பையன் வந்து இறந்துடுறாரு. ஒரே சமயத்தில் தன்னோட மனைவியும் மகனும் ரெண்டு பேரும் இறந்ததுல சோகத்தில் ஆழ்த்தப்படுறாரு. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை மேட் டாமன் அவர்கள் பண்ணியிருக்காரு. அந்த வீட்டில் இருந்ததே இவங்க 3 மட்டும்தான், அதுலேயும் 2 இறந்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இவருக்கும் இந்த தொற்று நோய் இருக்கும் அப்படின்ற காரணத்தினால டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து இவரோட ஐசோலேட்டட் பிளேஸ்ல தனியாக சில டெஸ்ட்டுகளை எடுப்பாங்க. பட் அவருக்கு இந்த டிசீஸ் வந்து இருக்காது. அடுத்ததான் ஒரு கேரக்டர் இருக்காரு, அவர் தான் நம்ம ஜூட்லா. இந்த இலுமினாட்டி, இந்த சோசியலிசம் அதெல்லாம் பற்றி பேசி வீடியோ பிளாக்ஸ் போடுற ஒரு கேரக்டராக இவர் இருக்காரு. இவருக்கு இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே இவர் ஒரு வீடியோ போடுறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நோய் வந்து எனக்கும் இருக்கு, இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்து சாப்பிட்ட பிறகு எனக்கு பாருங்க சரியாயிடுச்சு அப்படின்னு அவர் சில வதந்திகளை கிளப்புறாரு. அதை நம்பி மக்கள் எல்லாருமே அந்த மருந்து வாங்குறதுக்காக அவர் சொல்ற மெடிக்கல் ஷாப்புக்கு போறாங்க. பட் அங்கே இருக்கிறது சத்து டானிக்குன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அங்கே இருக்கிற வெறும் 50 மருந்துகள் தான். பட் அங்கே வந்ததும் 150 மேலே மருந்து கிடைக்காத காலில் எல்லாருமே டென்ஷன் ஆகும், அந்த இடத்தையே ஒரு கலவர பூமியாக ஆகுறாங்க. அடுத்த கேரக்டர் இந்த ஒரு வைரஸை பற்றி இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிற ஒரு ஆஃபீஸராக கேட் வின்ஸ்லெட் இருக்காங்க. இவங்களோட கதாபாத்திரம் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய முக்கிய புள்ளின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் படத்தில் அங்கங்கே இருக்கும். இவங்க இந்த வைரஸை பற்றி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் இந்த வைரஸ் அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அதுக்கான நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவை தன்னோட ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு எடுத்து சொல்லுவாங்க. பட் அப்போது அதை அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கே இந்த வைரஸ் வந்துடும், அதனால் இவங்க உயிரும் போயிடும். பட் அந்த உயிர் போகிற தருணத்துலையும் ஒருத்தருக்கு உதவுற ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு சீன் ஹியூமனிட்டியோட உலகத்தரத்தை அந்த ஒரு இடத்துல காட்டுவாங்க. இவங்களுக்கு இனியா இன்னொரு கேரக்டர், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது WHO அதில் வேலை செய்கிற ஒரு கேரக்டர் ஒரு பெண் இருப்பாங்க. அவங்க இவங்களுக்கு ஒரு படி மேலே போய் இந்த வைரஸ்க்கான முதல் மூல காரணம் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதுதான் நம்ம ஹீரோட ஒய்ஃப். அவங்க பிஸ்னஸ் ட்ரிப் போன இடத்துல ரெஸ்டாரண்ட் ஃப்ளைட்ஸ் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட மனிதர்களை சந்தித்து இந்த வைரஸை பரப்பியிருக்காங்க. அதனால தான் இது பல நாடுகளுக்கு பரவி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. திடீர்னு இவர் கூட இருக்கிற ஆஃபீஸர் இவங்களை கடத்திடுவார். இந்த கடத்தல் நடக்கிற அதே சமயத்தில் இந்த பக்கம் இந்த வைரஸ் எதன் மூலமாக வந்திருக்கு அப்படிங்கிற உண்மையான ரீசனை தெல்ல தெளிவாக கண்டுபிடிச்சி அதுக்கான தடுப்பு மருந்து தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த தடுப்பு மருந்து உடனே வேலை செய்யுதா இல்லையா அதை விலங்குகள் மூலமாக டெஸ்ட் பண்ணனா ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால் இந்த தடுப்பு மருந்தை தானே எடுத்துக்கிட்டு அது வேலை செய்யுதா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்க தன்னோட அப்பா இருக்கார் இல்லையா, அவருக்கும் இந்த வைரஸ் காய்ச்சல் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாமல்
இந்த தடுப்பு மருந்து மட்டுமே நம்பி அவங்க அப்பாவை போய் சந்திப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த தடுப்பு மருந்து வேலை செய்யலைன்னா நம்மளோட உயிரும் போயிடணும். பட் அதெல்லாம் பொருட்படுத்தாம உலக மக்களோட நலன் கருதி அந்த செயலை செய்வாங்க. பட் அதுக்காகவே அவங்க இந்த மருந்து வேலை செஞ்சிடும், ஃபைனலாக அந்த மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. மருந்து கண்டுபிடிச்சாச்சு. கமிங் பேக் டு த கடத்தல் விஷயம், அதான் அந்த டபிள்யூஹெச்ஓ ஆஃபீஸரை கடத்தினார் இல்லையா, அது எதற்காக அப்படின்னா அவர் வசிக்கிற கிராமத்தில் அவங்க அம்மாக்கும் இந்த வைரஸ் காய்ச்சல் வந்து இறந்துருவாங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு குழந்தைகளுக்கும் இந்த வைரஸ் இருக்கும். இதனால் எங்களை மாதிரி ஆட்களுக்கு தடுப்பு மருந்து இருந்ததுன்னா அது உடனே கிடைக்காது. உன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால தான் உன்னை கடத்தணும் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுப்பாரு. பட் தடுப்பு மருந்து கண்டுபிடிச்ச பிறகு அவங்களுக்கு அந்த மருந்தும் போய் சேரும். பட் மருந்து கொடுக்க வந்தவர் வந்து டபிள்யூஹெச்ஓ ஆஃபீஸர் கிட்ட கடைசியாக சொல்வார், இதுதான் ஒரிஜினலான மருந்து, இந்த உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து கொடுத்துருவாரு. அப்போ தான் அவர் சொல்லுவார், அங்கே கொடுக்கப்பட்டது சாதாரண சொட்டு மருந்து தான், நீ ஒன்றும் பயப்படாத, கவர்மெண்ட் வந்து ஈஸியாலாம் ஒரு உயர்தர தடுப்பு மருந்து கொடுத்துறாரு அப்படின்னு விபூதி அடிச்சிருவாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த டபிள்யூஹெச்ஓ ஆஃபீஸர் மனமுடைஞ்சு திருப்பி அந்த கிராமத்துக்கே போய் சேர்ந்துருவாங்க. எஸ் மருந்து கண்டுபிடிச்சிட்டோம், உலக நாடுகள் எல்லாமே சரியாயிரும், எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினைப்போம். அப்போ தான் அங்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே, மருந்து எல்லாமே கிடச்சிருச்சு, பட் இது ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. சாதாரண மக்களுக்கு இது கிடைக்கிறதுக்கான வழிகள் என்னென்னா, குழுக்கள் முறையில் ஒரு பிறந்தநாள் டேட்டை எடுப்பாங்க, அந்த டேட்டில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த தடுப்பு மருந்து கொடுக்கப்படும், மற்றவங்க எல்லாருமே அந்த டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வாழ வேண்டியதா அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்படி ஒரு ஐடியாலஜியில், பிகாஸ் ஒரு வைரஸால் தாக்கப்பட்டு ஒரு முடக்கத்துக்கு உள்ளாகும் பொழுது ஒரு ஹையர் அஃபீஷியல் அரசியல்வாதிகள் எந்த மாதிரி ஒரு திட்டத்தை எடுப்பாங்க அப்படிங்கறத இந்த ஒரு படத்து மூலமா எடுத்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் நம்ம படத்தை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருக்கு. படத்துல ஒவ்வொரு விஷயமே பிளஸ் தாங்க. பட் அவங்க கடைசியாக கிளைமேக்ஸில் டே ஒன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க பாருங்க, அங்கே நிற்கிற இந்த கண்டேஜன் படத்தோட அவார்ட்ஸ் எல்லாமே. மொத்தத்தில் இந்த கண்டேஜன் ஒரு வைரஸால் தாக்கப்பட்டு ஒரு முடக்கத்துக்கு உள்ளாகும் பொழுது அதில் மனிதம் எந்தளவுக்கு வேலை செய்யுது, மனிதனாகிய அரசாங்கம் எந்தளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயத்துக்கும் மிகப்பெரிய டீட்டெயிலில் கொடுத்து எடுத்து சொல்கிற படமாக இது இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இன்சிடெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு படத்தை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்க்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ. நீங்கள் இந்த ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறமா படம் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க.